உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. சென்னை திருவான்மையூரில் உள்ள கலாக்ஷேத்ரா கல்லூரியில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கலாக்ஷேத்ரா கல்லூரியை ஏப்ரல் 6 வரை மூட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் கல்லூரி விடுதியில் உள்ள அனைத்து மாணவர்களும் 2 காலி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் மத்திய கலாச்சார அமைச்சகத்திற்கு மின்னஞ்சல் அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்தில் பாலியல் தொல்லை அளித்து வரும் பேராசிரியர் உள்ளிட்ட 4 மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அந்த 4 மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை போராட்டம் நடைபெறும் எனவும் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் IPL தொடர் வெள்ளிக்கிழமை குஜராத்தின் அகமதாபாத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்குகிறது. 7:30 நடக்கும் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதுகின்றன. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்களில் ஒருவரான தோனிக்கு இது கடைசி IPL என கருத்து இருந்து வரும் நிலையில் அவர் தனக்கே உண்டான பாணியில் கோப்பையுடன் விடைபெறுவாரா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இன்று நடக்கும் இந்த IPL ஆட்டத்தை ஜாலியான தமிழ் கமெண்ட்ரி சாணக்கியாவில் பார்க்கலாம். பிரான்சில் ஓய்வு பெறும் வயதை 62 இருந்து 64 உயர்த்தும் அதிபர் மக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கு எதிராக மக்கள் நடத்தும் போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. பிரான்ஸ் அதிபர் மக்ரோனின் ஓய்வூதிய சீர்திருத்த திட்டத்திற்கு எதிராக அந்நாட்டில் 20 போராட்டங்கள் நடந்து வருகிறது. கடந்த 10 போராட்டம் தீவிர நிலையை அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு நடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று 2 முறையாக பிரான்ஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்ரோனுக்கு இந்த போராட்டம் பெரிய சவால் மாறியுள்ளது. கிழக்கு பாரிஸ் ரயில் நிலையம் மற்றும் வங்கிகளில் போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் பலர் காயமடைந்தனர். மேலும் போராட்டக்காரர்கள் 27 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் ஏப்ரல் 6 போராட்டக்காரர்களுடனும் எதிர்கட்சியினருடனும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. அறுபடை வீடுகளில் 3 படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மார்ச் 29 திரு ஆவினன்குடி கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 10 நடைபெறும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஏப்ரல் 3 முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவமும் நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 4 மாலை 4:45 கிரிவீதியில் திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000 பக்தர்கள் காவடிகளை பாத யாத்திரையாக எடுத்து வந்து முருகனை தரிசனம் செய்ய உள்ளனர். இதை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெறும் அடிவாரம், கிரிவீதி, சன்னதி வீதி பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அதிகாரிகளுடன் சென்று பக்தர்களுக்கு பாதுகாப்பு வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மதுரை திருப்பாலை அருகே மேனேந்தல் திடலில் அமைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுவாழ்வு குறித்த புகைப்பட கண்காட்சியை நடிகர் விஜய் சேதுபதி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் புகைப்படங்கள், மிசா சிறைச்சாலை வடிவமைப்பு உள்ளிட்டவை மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நமது வரலாறு என்பது நம்மை யார் ஆண்டார்கள், யார் ஆள்கிறார்கள் என்பதில் இருக்கிறது. எனவே அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நமது கடமை என்றார். ரோகிணி திரையரங்கு குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், ரோகிணி திரையரங்கில் நரிக்குறவ மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இந்த பூமி எல்லோருக்குமானது, அதில் யார் வேற்றுமையை நிகழ்த்தினாலும் ஏற்க முடியாது என்று நடிகர் விஜய் சேதுபதி ஆதங்கப்பட்டார். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர் தாக்கப்படுவதாக அவதூறு வீடியோ பதிவிட்ட பீகார் யூடியூபர் மணிஷ் காஷ்யப் பீகார் போலீசாரால் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் மீது மதுரை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தனிப்படை போலீசார் பீகார் சென்று அவரை மதுரை அழைத்து வந்து மாவட்ட நீதிமன்ற நடுவர் முன் ஆஜர்படுத்தினர். யூடியூபர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஒரே குற்றத்திற்கு பீகார், மதுரை, திருப்பூர் என பல்வேறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளன. மேலும் இவரை முறையாக கைது செய்வதற்கான ஆவணம் சமர்ப்பிக்காமல் காவல்துறை இவரை கைது செய்து அழைத்து வந்திருக்கிறார்கள். எனவே அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இவரின் தவறான வீடியோ பதிவின் மூலம் நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கும் சகோதரத்துவத்தை சீர்குலைக்க பார்க்கிறார். இவரை கைது செய்து போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தினால் மட்டுமே இவரின் பின்னால் மூளையாக செயல்பட்டவர் யார் என தெரிய வரும் என்று தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மணிஷ் காஷ்யப்
பேருக்கு மார்ச் 30 முதல் ஏப்ரல் 3 வரை 3 போலீஸ் காவலில் விசாரணை செய்ய அனுமதி அளித்து உத்தரவு வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை சாலையில் உள்ள பழைய இரும்பு குடோனிலிருந்து பழைய அட்டை பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு தேனி நோக்கி சென்று கொண்டிருந்த லாரியின் பின்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த அட்டை பெட்டிகளில் திடீரென தீப்பிடித்தது. அப்போது அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பான் மூலமாக லாரியில் பற்றி எரிந்து கொண்டிருந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை தண்ணீர் பீச்சி அடித்து தீயை முழுவதுமாக அணைத்தனர். இதனால் பெரும் தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. லாரியும் பெரும் சேதமின்றி மீட்கப்பட்டது. இந்த விபத்து தொடர்பாக கானாவிலக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி பதவி உயர்வு பெற்றுள்ள ADSP அசோக்குமார் வேலூர் SPயாக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை ரயில்வே SPயாக பொன் ராமுவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஆசை தம்பி திருப்பூர் SPயாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் 14 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரியில் தாயை பிரிந்த 3 குட்டி யானை ஒன்று முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு கொண்டுவரப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த யானை குட்டியை முதுமலை வன ஊழியர்களும் ஆஸ்கர் வென்ற தி எலிபன்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பொம்மன் பள்ளி தம்பதியினரிடம் கொடுத்து வளர்க்க திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் முதுமலை தெப்பக்காடு முகாமில் குட்டி யானைக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நள்ளிரவில் குட்டி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. குட்டி யானை பொம்மன் பள்ளி தம்பதியுடன் விளையாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் சுற்றி கொண்டிருக்க யானை உயிரிழந்த செய்தி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. மத்திய பிரதேசம் இந்தூரில் உள்ள பெலேஸ்வர் மகாதேவ் கோவிலில் ராமநவமி கொண்டாட்டத்தின் போது கிணற்றின் படிக்கட்டுகள் எதிர்பாராத விதமாக திடீரென மழமளவென சரிந்து கீழே விழுந்தது. இதனால் படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருந்த பக்தர்கள் கிணற்றுக்குள் தவறி விழுந்தனர். இந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்தூர் ஆட்சியர் மொத்தம் 35 பேர் உயிரிழந்துள்ளனர், 1 காணவில்லை, 14 பேர் மீட்கப்பட்டுள்ளனர், 2 பேர் சிகிச்சைக்கு பின் பத்திரமாக வீடு திரும்பினர், காணாமல் போனதாக கூறப்படும் நபர்களை தேடும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 500,000 படுகாயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவித்துள்ளார்.